தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை இன்னைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழ் தாய்க்கு என்னுடைய முத்தான வணக்கங்கள். ஸோ மாணவர்கள் அனைவருக்கும், காவல்துறை உதவி ஆய்வாளர் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க எல்லாரும், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெரிய, நீங்கள் நினச்ச ஆசையை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதில் நீங்கள் மன உறுதியோடு அதற்கு தேவையான வழிமுறைகளை நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சதில் ஜெயிப்பீங்க இல்லையா. என்ன வழிமுறை அப்படிங்கிறத தெரிஞ்சு படித்தோம்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம். அந்த வழிமுறை தான் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் சுலபமாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் என்னைய பொறுத்தளவில் கிடைக்கிது, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஒரு எஸ்ஏ எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணுங்கிறத நிறைய இடங்களில் நான் போய் பேசியிருக்கேன். அப்போ மாணவர்கள்ட்ட சொல்லும்போது நிறைய பேர் அவங்களுக்கே ஒரு திரை போட்டு வச்சுருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு, தம்பி உன்னுடைய பலவீனத்தை சரி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன், நீ ஆங்கிலம் சரியாக படிக்கலை, நடப்பு நிகழ்வுகள் படிக்கலை, இதெல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கோ, ஏன்னா உன்னுடைய பலமான ஏரியாவையே நீ திருப்பி திருப்பி படிச்சுட்டு பலவீனத்தை கொஞ்சம் கூட கண்டுக்கிடலாம், எப்படி அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஈவன் ஆங்கிலத்துக்காக நம்ம ஒரு தனி தேர்வே நடத்துகிறோம், இங்கிலீஷுக்கு 30 நாள் கண்டினியூவாக டெய்லி யூடியூப்பில் 15 கொஷின் நம்ம டெஸ்ட்டு வச்சு அதை எக்ஸ்பிளனேஷனே பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் வந்து அதை சரியாக பயன்படுத்தலை. நீங்கள் அப்படிலாம் இல்லாமல் தயவு செஞ்சு முறையாக படிங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் போத்துப்படும். சரியான வகைகளில் செய்யப்படக்கூடிய முயற்சி தான் வாழ்க்கையில் வெற்றி தரும். ஸோ அதனால் சரியான வகையில் நீங்கள் முயற்சி எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நமது முக்கியமாக இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, சைக்காலஜிக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு 5 டேஸ் ப்ரோக்ராம் ஒன்று போடுறோம் சரியா. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னும், வெளியில் இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் வாய்ப்பு வழிகாட்டுதல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு கம்மியான கட்டணத்தில் ஒரு 5 நாளில் ஒரு சைக்காலஜி ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு டச் பண்ணி விட்ட மாதிரியோ இருக்கணுன்றதுக்காக ஒரு சைக்காலஜி கிளாஸ் நடத்துகிறோம். ஒரு 5 டேஸ் ப்ரோக்ராம் இது. நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே டாஃபில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்தந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து சரியான முறையில் நடந்துகிட்ருக்கீங்க, சரியாக பே பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இந்த சைக்காலஜி கிளாஸை போய் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு 750லேயும், வெளியில் யாராவது இருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா கொஞ்சம் அதுக்கான சில காஸ்ட் இருக்கும், அதனால் ஒரு 1500 ருபீஸ்லேயும் ஒரு 5 டேஸ் ரொம்ப ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டு தான். ஒரு நல்ல உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் 5 நாள் வந்து தங்கினா கூட நிச்சயமாக இதோட அதிகமாக தான் செலவாகும் இல்லையா. ஸோ ஒரு 5 டேஸுக்கு வந்து ஒரு, ஏன்னா நிறைய பேர் அது கொஞ்சம் வருத்தம், ஒரு நல்ல விஷயம் நமக்கு எங்கே கிடைக்குது அதை மட்டும்தான் பார்க்கணும், அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன அளவுக்கு உயர அடைய போகிறோம் அதை மட்டும்தான் பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. நான் எப்போதுமே என் லைஃப்பில் அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு, அதனால் நான் என் பிள்ளைங்கள்ட்ட அப்படி இருக்குன்னு நினைப்பேனே தவிர மற்றபடி இதுக்காக நான் பேசலை, தெரிஞ்சுக்கோங்கன்றதை சொல்கிறேன். ஸோ தர்மபுரி, நாமக்கல், பொள்ளாச்சி, திண்டுக்கல் இந்த 5 ஊர்லேயும் வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வர 5 நாள் சைக்காலஜிக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. இது நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவோ இல்லை ஓப்பன் கோட்டாவோ யாராக இருந்தாலும் இந்த கிளாஸ் நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம் சரியா. இந்த கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட 6-8 ஹவர்ஸ் கூட நடக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 கிளாஸ் கூட இருக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா சைக்காலஜியை ஃபுல்லாக ஒரு டச் பண்ணிடலாம் சரியா. ஸோ இந்த கிளாஸ் எங்கேயுமே நம்ம ஹாஸ்டல்லாம் ப்ரொவைட் பண்ணலை. நியரஸ்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா போயிட்டு வாங்க, இல்லைனா நீங்களே ரூம் எடுத்து உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் தங்கிக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, தென்காசி, செங்கல்பட்டு அங்கேயும் இதே போல் கிளாஸ் நடக்க போகுது. அது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது, அவ்வளோதான். இந்த 2 வாரத்தில் ஒரு 8 பிளேஸில் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது முதல்ல ஒரு 4 பிளேஸ். ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை ஸ்பெஷல் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்க வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரியா. அவ்வளோதான் நான் உங்களுக்கு வேண்டுகோள். என்னை பொறுத்தவரை எல்லா பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. எல்லோரும் பாஸ் பண்ணணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. இந்த தேர்வு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றப்போ இந்த தேர்வும் அதில் அடங்க தான் செய்யும் இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் வெற்றி பெறணும். எக்ஸாம் எல்லாருக்கும் தான் ஆசைப்பட்டது கனவு நிறைவேறணும். அந்த ஆசையும் அந்த லட்சியமும் வந்து ஒரு உயர்வான நோக்கத்துக்காக இருந்தால் 100% நிறைவேறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாருங்கள். ஸோ இந்த சிறப்பு வகுப்பை பற்றி கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோதான், வேறு என்ன இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் உங்கள்கிட்ட இதை அறிமுகப்படுத்தி சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் சைக்காலஜி வரலன்றாங்க, ஆனால் அந்த பலவீனத்தை சரி பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். நிச்சயமாக இந்த ஒரு மார்க்கோ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஒரு மார்க்கோ அரை மார்க்கோ. அதனால் உங்களோட ஒரு சரியான டைம் டேபிளில் நீங்கள் போகல, இல்லை ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஏற்கனவே படித்து ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சாலோ, இந்த ஒரு 4-5 நாளில் நீங்கள் சைக்காலஜிக்காக ஏன் செலவழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை செலவழிக்கிறதுக்கு போய் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரியா. அதுதான் நான் நினைக்கிறேன். ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடிங்கிறார் வள்ளுவர். நல்ல நிறைந்த அறிவும் விடாமுயற்சியும் தான் நம்ம குடும்பத்தினுடைய பெருமையை வந்து உயர்த்தும். அதனால் நீங்களும் விடாமுயற்சியோடு இருங்க, கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முயற்சி ரொம்ப 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 முக்கியம்.
அதே போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய தேர்வு எழுதி பாருங்கள். ஸோ அனுபவம் மிக்கவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இந்த நாலு ஊரில் இந்த கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லோரும் குரூப் டூ எக்ஸாம் எழுதுறதுல பிஸியாக இருப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்னே ஃபோன் எடுப்பாங்க, பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த டேயில் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போய் அந்த எக்ஸாம் முடிஞ்சால் அந்த அஞ்சு நாளும் அட்டன் பண்ணுற மாதிரி போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு நம்மளுடைய டாஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் நான் நிறைய மாடல் கொஸ்டின் நடத்தலான்னு இருக்கேன். ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் மாதிரி அதில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுல் டெஸ்ட்னே எப்படி ஒரு ஃபுல்லாக 140 மார்க்குக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த லாஸ்ட் டைமில் ஃபுல் டெஸ்ட் அடித்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் சீக்கிரத்திலே அனௌன்ஸ் பண்ணுறேன். எல்லோரும் அந்த டெஸ்ட்டை எழுதி பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் சொல்லப்போனால் வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக வந்து இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த வெறி, இந்த மன உறுதி நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் வந்து வேண்டிக்கிறேன். வெற்றி மேலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், விருது கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும். மேதைகளெல்லாம் போற்றும்படி நீங்கள் வாழணும், பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழணும்னு சொல்லி இந்த சைக்காலஜி கிளாஸை நீங்கள் விருப்பம் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.